அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் அப்துல். ஸோ இந்த வீடியோவில் வந்து இன்றைக்கி சித்தி டூவில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அண்ட் நேற்று வந்து லாஸ்ட் டே ஷூட்டு. ஸோ அந்த ஷூட்டில் நடந்த விஷயங்கள், ஸோ அதுக்கப்புறம் அந்த அவங்களோட ஃபீலிங்ஸு, ஸோ லாஸ்ட் டே எமோஷன்ஸ், அதெல்லாம் வந்து இன்ஸ்டாகிராமில் சோஷியல் மீடியாவில் எல்லோரும் வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து அந்த பக்தி பாடல்லே வந்து பாதி எபிசோட் வந்து போயிடுச்சு. ஸோ ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து பார்த்தீங்கன்னா வெண்பா வந்து அந்த பாட்டை வந்து பாடியிருந்தாங்க. செகண்ட் ஹாஃபில் வந்து யாழ்னி வந்து பாடியிருந்தாங்க. அண்ட் அதிலேயே வந்து முக்காவாசி எபிசோட் போயிடுச்சு. எப்படா முடியும் இந்த பாட்டு வேறு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக வேறு போயிட்டுருக்கு, இது நடுவில் இந்த பாட்டு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி தோணுச்சு. ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து அதெல்லாம் வந்து நோட் பண்ணிகிட்டே இருக்காங்க கௌரி. இன்னொரு பக்கம் யாழ்னிக்கு வந்து அல்ல இல்லை ஐயோ உண்மை தெரிஞ்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு நடுவில் வந்து கனவு சீன் வந்து ஒன்று வந்துச்சு யாழ்னியோட கனவா. ஸோ கனவாக இருந்தாலும் நல்லா இருக்குவா அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. இன்றைக்கி வந்து கௌரி அவங்களோட ஆக்டிங் தான் வந்து டாமினேட்டிங்காக இருந்துச்சு. ஸோ அவங்க தான் வந்து செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க இன்றைக்கி. நேற்று எப்படி சொல்லி அந்த சும்மா அந்த பார்க்குறதே வந்து அந்த எமோஷன் வந்து செம்மையாக காமிச்சிருந்தாங்க. இன்றைக்கி வந்து அந்த தர்மாட்டை வந்து கேட்டதே சட்டையை பிடிச்சி, ஸோ அதெல்லாம் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. அண்ட் யாழ்னியை வந்து வெளியே போ அப்படின்னு சொல்லி சொல்லவுமே தெரிஞ்சிச்சு இது வந்து கண்டிப்பாக கனவாக தான் இருக்கும். ஏன்னா இன்னும் நாலு நாள் இருக்குது எபிசோடு. ஸோ அதுக்குள்ளே வெளியே போக சொல்லிட்டா என்ன நடக்கும்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்பயே வந்து கனவுன்னு தெரிஞ்சிச்சு. அதே மாதிரி தான் யாழ்னியோட கனவாக முடிஞ்சிச்சு. ஸோ எப்படியாச்சும் வந்து அம்மா வந்து பிரெயின் வாஷ் பண்ணும், அம்மா வந்து டைவர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் 6 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு அந்த பாட்டை வந்து பாட ஆரம்பிச்சிட்டாங்க. செம்மையாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க யாழ்னி. நல்ல இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்து ஒரு நல்ல ஐடியா வந்து அவங்களுக்கு வந்து தோணியிருக்கு. ஸோ அந்த பாட்டை கேட்டோன்னே வந்து இன்னும் யாழ்னியும் பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வந்து குழப்பமாயிடுது நம்ம கௌரிக்கு. ஸோ லாஸ்ட்டில் வந்து தர்மா வந்து நான் எதுக்கு வெண்பாக அர்ச்சனை பண்ணேன் அதெல்லாம் வந்து உனக்கு தெரியும்ல, அது எதுக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து போட்டாங்க. அது என்ன காரணம் சொல்ல போகிறாரு, யாழ்னிக்காக தான் நான் வந்து வெண்பாக்கு இது மாதிரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரா, என்ன சொல்ல போகிறான்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னும் 4 நாள் இருக்குது, டேஸ் வந்து கவுண்ட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ கொஞ்சம் ஃபீலிங்காக தான் இருக்குது, பார்ப்போம். ஸோ இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய சீரியல் ரிவ்யூக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.